அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட விட்டதாகவும், அவருடைய ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் ஒரு நீண்ட நெடிய திரைக்கதையை இயற்றி அதற்கு ஒரு அருமையான பல்ப் வாங்கியிருக்காரு நம்ம டிஜிபி கிட்ட இருந்து. தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் மற்றவர்களும் பாரதிய ஜனதாவினுடைய கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கவர்னர் அவர்களும் பொய் தான் பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மக்கள் எல்லாம் ஏதோ கட்சிக்காக இருதரப்பும் ரெண்டு பேரும் தவறா பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லை, நாங்க பேசுறது உண்மையாமே பொய் தான், நாங்க முழுவதும் பொய்ய கட்டவிழ்த்து விட்டுதான் நாங்க இந்தியாவினுடைய ஆட்சியை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய கவர்னர் ஆளுகையின் மீது குண்டு வீசப்பட்டதாகவும் அதில் கதவுகள் சேதமடைந்ததாகவும் ஒரு பெரிய பொய்ய சொன்னார். அதற்கு நமது மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்கள் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்கார். கடந்த 25ஆம் தேதி பிற்பகல் ஒரு 2:45 மணிக்கு ஒரு சாதாரண ஒரு வாலிபர், ஒரு 42 வயது உள்ள ஒரு மனிதன், ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு நார்மலா ஒரு மஞ்சள் சட்டை போட்டுட்டு தேனாம்பேட்டையிலிருந்து நடந்தே வரார், கிண்டிக்கு நடந்தே வரார். அவருக்கு என்ன கவர்னர் மேல அப்படி ஒரு கோபம் அப்படிங்கிறதான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரணமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே கவர்னர் மேல ஒரு பெரிய கோபம் இருந்துட்டு தான் இருக்கு, பட் நம்மளையெல்லாம் தாண்டி அவனுக்கு வேற ஏதோ ஒரு கோபம் இருந்திருக்கு. இப்போ இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரதான சாலை அங்க இருக்கக்கூடிய சர்தார் பட்டேல் சாலையில அமைந்திருக்கக்கூடிய கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆளுநரனுடைய மாளிகையில அவருடைய கதவிற்கு பிரதான கதவு கதவு ஒன்னு இருக்கு முன்னால ஒரு 30 மீட்டர் தொலைவில் தள்ளி என்ன பண்றாருன்னா, தான் பையில வச்சிருந்த ஒரு பெட்ரோல் நிரப்பப்பட்ட ஒரு பீர் பாட்டில எடுத்து வீசுறாரு. அது எங்க வீசுறாருன்னா மாளிகைக்குள்ள வீசல, வெளியே வீசுறாரு, அது விழுந்து உடையுது. உடனே ரெண்டாவது பாட்டில இருக்கக்கூடிய பெட்ரோல் இதை பத்த வைக்கிறதுக்கு முயற்சி பண்றார். முயற்சி பண்ணும்போது தமிழ்நாடினுடைய காவல்துறை அங்க அவரை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவரை கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு தேனாம்பட்டையில் உள்ள நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுறார். ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவரை நீதிமன்ற காவல்ல 9:11 வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வச்சு விசாரிக்கும்படி உத்தரவிட்டு இருக்காங்க. ஆனா இதை ஆளுநர் ரவி அவர்கள், அதாவது பொய்யினுடைய தலைவர் ஆளுநர் ரவி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய மாளிகைக்குள் வீசப்பட்டது, பயங்கரமான வெடி சத்தம் கேட்கப்பட்டது, கதவுகள் சேதமடையப்பட்டது அப்படின்னு சொல்லி இத சின்ன குழந்தை பார்த்தா கூட அந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருக்கு. இப்படி ஒரு கவர்னரா தமிழ்நாட்டுக்கு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய பேரை உயர்த்துக்கு ஒரு அருமையான முதல்வரும் பேரை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு கவர்னரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பள்ளி செல்லக்கூடிய ஒரு மாணவனை கேட்டா கூட அருமையா சொல்லுவான். இதற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய டிஜிபி மரியாதைக்குரிய சங்கர் ஜிவால் அவர்கள் அருமையான ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அவன் தேனாம்பேட்டையிலிருந்து கிண்டி வரை, அதாவது அந்த கர்கா வினோத் அப்படிங்கக்கூடிய அந்த குற்றவாளி தேனாம்பேட்டையிலிருந்து கிண்டி வரை எந்த ஒரு வாகனத்தையும் பயன்படுத்தாம நடந்தே வரார். வரக்கூடிய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய காணொலி காட்சிகளை அங்கங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால இருந்து எடுத்து தொகுப்பா தொலைக்காட்சி கொடுத்திருக்காங்க. அவர் வீசப்பட்ட அந்த பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டில் கவர்னர் மாளிகைக்குள்ள கூட விழுகல, அதற்கு வெளியதா விழுந்திருக்கு. அங்கிருந்த தடுப்பு அரண்கள் மேலதான் அது பட்டு விழுந்திருக்குது அப்படிங்கிற காணொலி காட்சியே ஆதாரப்பூர்வமாக கொடுத்திருக்கார். இப்படி ஒரு விஷயம் இருக்கும், நாம் இது வந்து வெடிச்சது பயங்கர சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்ம ரோட்ல போனா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிமட்ட அறிவு கூட இல்லாம நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் இப்படி பேசிட்டு இருக்காரு. எதுக்கு பேசுறாருன்னு தெரியல. அடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்முடைய சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவரு, அவரும் வந்து இதுக்கு கூட்டா இருந்து ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவன் மதுபோதையில் இருந்தான், ஏற்கனவே இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான். அவன் ஒரு பிணை கைதியாக வெளிவந்தவன். பிணை கைதியாக இருக்கும் பட்சத்தில் அவன் தன்னுடைய பையில ஒரு 4 பாட்டில பெட்ரோல் அனுப்பிட்டு அதை எடுத்து வீசினா அது ஆளுநர் மாளிகைக்குள்ள விழுகல, வெளியதா விழுந்திருக்கு, வெளியே விழுந்து உடஞ்சிருக்குது. அது தீப்பத்தவோ வெடி சத்தம் கேட்கவோ சேதாரமாகவோ கதவுகள் சேதப்பட்டவோ இல்லை யாராவது நபர்களுக்கு இப்படி நடந்ததோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத இருவரும் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்க அப்படின்னா, சென்னை தெற்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா இதற்கு சரியான விளக்கம் கொடுத்திருக்கார். அவன் மதுபோதையிலதான் வந்தா அப்படிங்கறத அவர் வந்து உறுதிப்படுத்தி இருக்காரு. இவை அனைத்தையும் தாண்டி சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றதும் மற்றவங்க சொல்றதும் அதெல்லாம் கூட ஏத்துக்கலாம். ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர்கள் அது ஆளுநர் பொறுப்புனா அது எவ்வளவு பெரிய பொறுப்பு, அது ஒரு நியமன பொறுப்பாக இருந்தாலும் கூட அதற்குண்டான கண்ணியம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆளுநர் மாளிகைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இதை எப்படியெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னா, ஆர் என் ரவியினுடைய வரலாற்றை படிச்சாவே இது எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படிங்கறத வந்து நாம பார்த்து பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். படிச்சு தெரிஞ்சுக்க தேவையில்லை,
இவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழ்நாடு மக்கள் ஆர் என் ரவி பண்ண பேசக்கூடிய இந்த பொய்களை வச்சு அருமையா தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு உதாரணத்தை இன்னொரு முறை பண்ணியிருந்தார். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை போறார், அதாவது April 19, 2022 மயிலாடுதுறை ஆதீனத்துக்கு போயிட்டு வந்த ஆர் என் ரவி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வரும்போது அங்க இருக்கக்கூடியவங்க கருப்பு கொடி காட்டுறாங்க. மக்கள் கருப்பு கொடி காட்டுறது பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்துல இருந்து நமக்கு வந்து நமக்கு பிடிக்கலன்னா கருப்பு கொடி காட்டதான் செய்வோம். நாட்டினுடைய பிரதமர் முதல்வர் எத்தனையோ பேர்த்து கருப்பு கொடி காட்டியிருக்காங்க. நார்மலா ஆர் என் ரவி வரும்போது கருப்பு கொடி காட்டுறது இயல்புதா அப்படிங்கிறத அவர்கள் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி அவருக்கு கருப்பு கொடி காட்டுறாங்க அப்படின்னா வெக்கப்படணும், வேதனைப்படணும், அதுதான் இந்த கவர்னர் செய்யணுமோ தவிர, கருப்பு கொடி காட்டுனவங்க எல்லாம் என்னை தாக்குனாங்க. அது எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க, கல்லை எடுத்து என் வாகனத்தின் மீது எரிந்தார்கள், கட்டையை எடுத்து என் வாகனத்தின் மீது எரிந்தார்கள், என் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. இதெல்லாம் சொல்றது மட்டும் இல்லாம இது இதை வந்து காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஆளுநர் ஆட்சி பொறுப்புல குறுக்கிடுறது ஒரு அவருக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா அவருக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு, அந்த வரம்பை மீறக்கூடாது. வரம்பை மீறி பல இடங்கள்ல தேவையில்லாமல் பேசி 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 பல்ப் வாங்கி வாங்கி என்ன பண்றதே தெரியாம கடைசியா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தமிழ்நாட்டு மக்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு வற்புறுத்துறார். இதையும் தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை அது அவ்வளவு சீக்கிரமா விடல, 72 பொதுமக்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த இடத்துல கருப்பு கொடி அவங்க பண்ண தவறு என்னன்னா அந்த கொடியை விட்டுட்டாங்க. அந்த ஒரு சில கொடி அவருடைய பின்னால் வந்த அந்த செக்யூரிட்டி வாகனத்தையும் தாண்டி அதற்கு பின்னால் வந்த வாகனங்கள் மேல் விழுந்ததாக சொல்லி 72 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அதற்குண்டான விசாரணை மிக தீவிரமாக நடத்தப்பட்டு இப்போ அது புலன் விசாரணையா கூட நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதுல இவருக்கு நியாயப்பிரகாரம் இதே விஷயத்த இவர் நார்த் இந்தியால போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக நடந்திருந்தார் அப்படின்னா இவர் மேல இன்னும் நிறைய வன்மையான தாக்குதல் நடந்திருக்கும். ஆனா அப்படியெல்லாம் நடக்காம தமிழ்நாடு மக்கள் எப்பவும் வந்தோரை வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் ரொம்ப நல்லா ஒரு இருக்கக்கூடியதுல இவருக்கு என்னவெல்லாம் பாதுகாப்பு அளிக்கணுமோ அனைத்து விதமான பாதுகாப்புடனும் சுதந்திரமாக சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவி அவர்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, தன் மீது தாக்குதல் நடத்துது அப்படின்னு அப்பட்டமான பொய்களை அடுக்கடுக்கா, ஒரு சின்ன குழந்தை விளையாட்டு கூட இப்படி பொய் பேசாது, அப்படி தொடர்ந்து அப்பட்டமான பொய்களை தொடர்ந்து பேசிட்டு வராரு. இதனை எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மீதும் ஏதாவது எந்த குறையுமே சொல்றது இல்லை, ஏதாவது ஒரு குறையாவது சொல்லலாம் அப்படின்னு இவங்க தொடர்ந்து இந்த குறைகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமாக ஏதாவது இவர்களால் நிரூபிக்கப்படுமே ஆனால் இந்த கவர்னர் மாளிகை தாக்குதல் திட்டமிட்டு செய்யப்பட்டது, வேற யாராவதோட தூண்டுதல் மீது செய்யப்பட்டது என்று நிரூபிக்க தவறிய பட்சத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம யாரோ ஒருத்தர் தெரியாம போகும்போது எடுத்து வீசிட்டு போயிட்டான். அதை எப்படியாவது அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இதை கட்டுக்கட்டாக பொய்களாக திரித்து இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவை அனைத்தும் மக்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆளுநர் ரவி அவர்கள் பாரதிய ஜனதாக்கு சப்போர்ட் பண்றதாக நினைச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கியை இன்னும் ஏற்கனவே பலமாக இருக்கிறது, அது இன்னும் பலப்படுத்துவதற்குண்டான முழு வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாகும், மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து சட்டம் ஒழுங்கினை கற்றுக்கொள்ளும் அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்படிப்பட்ட பொய்யான வதந்திகளை மக்கள் ஒருபோதும் நம்ப கூடாது. இவை அனைத்தும் ஆர் என் ரவியினுடைய தனிப்பட்ட இந்த நம்ம எல்லாம் எப்படி தூங்கும் போது கனவு காணுவோம் அது மாதிரி ஒரு கனவு கண்ட ஒரு விஷயமா அவர் இதை சொல்லிட்டு இருக்கார். அப்படி ஒரு விஷயம் நடக்கவில்லை. இவர் தொடர்ந்து பலமுறை பல்ப் வாங்கினார் சட்டமன்றத்துல. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுனதுக்கு பதில் சொல்ல தெரியாம அன்னைக்கே எந்திரிச்சு ஓடினாரு. இப்ப மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ ஒரு போய் பேசி இப்ப டிஜிபி கிட்ட ஒரு அருமையான பல்ப் வாங்கியிருக்கார். இன்னும் தொடர்ந்து இவர் வாங்கக்கூடிய பல்புகளை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அனைவருக்கும் நன்றி.